கள்ளச்சாராயம் பாக்கெட் பாட்டிலை தாண்டி குடத்தில் பிடித்துச் செல்லும் வகையில் அடிப்பம்ப் வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. எனது அருமை குடிமக்களே, அந்த பள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது. ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்லல்ல குறையாத சாராயம் வருது. போய் குடிச்சு குடிங்களா, அடிச்சுக்காம மெதுவா மெதுவா 24 hour சர்வீஸ் இருக்குது. தமிழ் திரைப்படத்தில் வந்த இந்த காட்சியை மெய்ப்பிக்கும் வகையில் உண்மையிலேயே மத்திய பிரதேசத்தில் அடிப்பம்ப் மூலம் கள்ளச்சாராய விநியோகம் நடைபெற்றுள்ளது. நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம், ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல. குணா மாவட்டம் சஞ்சோடா மற்றும் ரகோகர் கிராமங்களில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அக்கிராமத்திற்கு சென்ற போலீசார் மூளை முடுக்குகள் மற்றும் ஊருக்கு ஒதுக்குப்புறம் என தேடி அலசி உள்ளனர். எங்கு தேடியும் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுமிடம் தெரியாமல் விழி பிதுங்கி நின்றுள்ளனர். அப்போது வயல்வெளி பகுதியில் சம்பந்தமில்லாமல் சிறிய அடிப்பம்பு ஒன்று இருந்துள்ளது. அதனை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த அடிப்பம்பை அடித்து பார்த்துள்ளனர். அப்போது அந்த அடிப்பம்பில் இருந்து தண்ணீருக்கு பதில் சாராயம் பீச்சி அடித்துள்ளது. இதனால் குழம்பிய போலீசார் அப்பகுதியை ஆராய்ந்து பார்த்தபோது நிலத்திற்குள் சாராய பீப்பாய்கள் புதைத்து வைத்து அதன் மேல் அடிப்பம்பு செட் பண்ணி கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அதன் அருகே சுமார் 6 ஆழத்திற்கு வட்டமாக கிணறு போல் தோண்டி அதனுள் பேரல்களில் கள்ளச்சாராயம் பதுக்கி வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சுமார் 15 மேற்பட்ட பேரல்களில் இருந்த கள்ளச்சாராய ஊரல்களை போலீசார் கீழே கொட்டி அழித்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 மேற்பட்டோரை கைது செய்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் அன்வர். இந்த முடிஞ்சுதா.